Hello viewers, I am Aitli. In 10th Maths Relations and Functions exercise 1.3 7th sum in the video question paranga. An open box is to be made from a square piece of material. One square piece of material edukkraangala adula or open box. Open box na moodi illada or petti ready panna poranga. 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure. உங்களோட புக்லேயே வந்து டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கார்னரில் கட் பண்ணிவிட்டு அது எவ்வளோனா ஈக்குவல் சைடு என்ன எவ்வளோ சைடுன்றது சொல்லலை. ஈக்குவல் சைடு ஏதோ ஒன்று 5 cm எடுத்தாங்கன்னா இங்கேயும் ஃபைவ் அந்த மாதிரி 5 cm ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்படியே இதை மேலே தூக்க போகிறாங்க. ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே தூக்கி வைக்க போகிறாங்க. இதை கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை மேலே தூக்க போகிறாங்க. இந்த இடத்துல சைடில் மேலே தூக்க போகிறாங்க. Express the volume V of the box as a function of X. Function of X na X irukum adle volume vandu enna irukum volume vandu V nu solliranga and V enna irukum nu solliranga or square box nama cut panni edukranga appadina pathingala ipo parangala indha page irukku indha page na vandu or cut pannittu ipdi thookana na enak idhu dhaan nammaloada height a irukum evlo cut pannittu thookromo adhu dhaan nammaloada height a irukum ipo parunga indha box oda length நமக்கு 24 cm கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் சைடாக கட் பண்ணுறதுனால இதெல்லாம் எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸுன்னு எடுக்கிறோம். இந்த மேலே தூக்குற ஹைட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா இந்த இதுதான் நம்ம மேலே எடுப்போம். மேலே வந்து தூக்கி இப்படி நிற்க வைப்போம். அப்போது நம்மளோட எக்ஸுன்றது தான் நம்மளோட ஹைட்டாக இருக்கும். ஸோ ஹைட்டுன்றது பார்த்திங்கன்னா எக்ஸாக இருக்கும். இதுவே வந்து நம்மளுடைய லென்த்து பிரெத்தெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து 24 சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வரைக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை தூக்கிடுவோம். அப்போ இது இருக்காது. ஸோ இந்த சைடும் இது இருக்காது, இந்த சைடும் இது இருக்காது. அப்போது 24 இந்த ரெண்டு எக்ஸுமே நம்மளுக்கு போயிடும். இந்த 24 cm இது ஃபுல்லாக 24 cm இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மேலே தூக்கிடுவோம். அப்போ இந்த இடம் இருக்காது. இது மேலே தூக்குறதுனால இந்த லென்த்து போர்ஷன் இருக்காது. அதே மாதிரி இந்த சைடு இது மேலே தூக்குறதுனால இந்த லென்த்து போர்ஷன் இருக்காது. ஸோ இது நம்மளுக்கு கம்மியாயிடும். அதனால் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 24 - 2x. ஏன்னா இந்த எக்ஸும் போயிடும், இந்த எக்ஸும் போயிடும். ஸோ -x - x பண்ணும்போது -2x ஆகிடும். லென்த்து பிரெத்தும் அதே மாதிரி தான், 24 - 2x ஆகிடும். ஹைட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆகிடும். ஏ ஹைட்டு எக்ஸுன்றது சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா 24 - 2x, பிரெத்து பார்த்தீங்கன்னா 24 - 2x. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சம்மில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ஏன் இந்த 2x வருதுன்னா இந்த 2x போகிறதுனால. ஹைட்டுன்றது இந்த எக்ஸு தான் அப்படியே நம்ம மேலே இப்படி தூக்கி நிற்க வைப்போம். ரெண்டு எல்லா சைடுமே ஹைட்டு வந்து எக்ஸாக தான் இருக்கும். ஸோ இது ஹைட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வால்யூம் ஃபார்ம்ல என்னது? LBH-ஆ ஈக்குவல் ஷேப்பாக கட் பண்ணாலும் இந்த இடத்துல வேரியேஷன் நடக்கும்போது லென்த்து பிரெத்து வர்றதுனால ஹைட்டு வேறு, லென்த்து பிரெத் சேமாக இருந்தாலும் ஹைட் வேறு வர்றதுனால இது வந்து ஒரு க்யூபாய்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படின்னா இதோட ஃபார்ம்ல LBH. ஸோ L into B into H. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள பைனாமியல் மல்டிப்ளை, இதோட இது மல்டிப்ளை, அப்புறம் இதோட இது மல்டிப்ளை. அதே மாதிரி 2x இதோட மல்டிப்ளை, இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணனா 24 × 24 = 576. இப்போ -24 × 2 வந்து 48x. இதுவும் -48x. இது -×-+ 4x². இது டோட்டலாக × x. இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 576 இந்த எக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணனா 576x ஆகிடும். மைனஸ் இது பாருங்கள், 8 × 2 = 16, 896. ஸோ 96x ஆகிடும். இது ரெண்டாவது மைனஸ் என்ன இருந்தால் ஆட் பண்ணிட்டேன், ஆட் பண்ணி எக்ஸ் போடுறேன். × x பண்ணும்போது x² ஆகிடும். இது ரெண்டும் பண்ணும்போது -96x × x பண்ணணும் இல்லையா, அப்போ x² ஆகிடும். இதோடு இது மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 4x³. இது எப்போவுமே வந்து நம்ம பவர்ஸை வந்து ஆர்டரில் எழுதிப்போம். பவர் கிரேட்டர் பவர்லேருந்து, அதனால நான் 4x³ - 96x² + 576x.
இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா எக்ஸ் இருக்கும், அந்த இதில் வந்து எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாததுனால அவங்களும் கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கவும் சொல்லலை, வெறும் ஒரு எக்ஸ்பிரஸ் த வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் அதில் வரும்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் நம்ம சால்வ் பண்ண முடியாதனால எக்ஸ் அப்படியே வச்சு இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக நீங்கள் எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.